தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்கு நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷின். இன்றைக்கு நம்ம செல்ல என்ன பார்க்க போறோம்னா, தளபதி 65 படத்துல இருந்து அப்டேட், சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் படத்துல இருந்து சில அப்டேட்டுகளும், மற்ற விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டி இருக்கு. அதெல்லாம் பார்க்குற முன்னாடி எப்பயும் போல நம்ம சேனலில் வந்து நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க நண்பா, வீடியோக்களை போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்னா வந்து மாஸ்டர் படம் வந்து ட்ரெய்லரு, அந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி பார்த்தோம்னா, மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வருகிற 14ஆம் தேதி ஏப்ரல் 14 வந்து ரிலீஸ் பண்ண போதா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட ஒரு வீடியோவில் வந்து அவங்களெல்லாம் பேச்சை கேட்டுட்டு போட்டிருந்தேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து விடலை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வருகிற 30ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணி 30 நாள் வந்து, அதாவது 30ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வேற வச்சிட்டாங்க. நிறைய பேர் வேலைக்கே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். ஆனால் 14ஆம் தேதி எப்படி தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் வந்து கண்டிப்பாக வந்து பஸ் இதெல்லாம் வந்து வர்றது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து வேலை பக்கம் வந்தவங்க, வெளி மாநிலத்திலேருந்து வேலை பக்கம் வந்தவங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே வேலை பக்கம் வந்தவங்க நிறைய பேர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் எக்மோர், அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாப்பாடு வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவே வந்து ஒரு 3 நாள் வந்து பஸ்ஸு ட்ரெயின்லாம் வந்து ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை வந்து தள்ளி வச்சிட்டாங்க. இருக்க இருக்க மேலே போய்கிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து சரியானா தான் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகுங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா உலகமுள்ள வந்து எப்போ சரியாகுதோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து மாஸ்டர் படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்பா. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி 65க்கான ஒரு சூப்பரான அப்டேட், அதாவது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி 2 அந்த டைட்டில் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் கூட வந்து சொல்லலை இது வரைக்கும், அதுக்கான வீடியோ வந்து நான் போடவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா தளபதி 65க்கான டைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சன் பிக்சர் வந்து வாங்கிட்டாங்க, அதாவது வாங்க போகிறாங்க. எவ்வளோ கோடி செலவானாலும் பரவாயில்ல, வாங்க போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி 2 என்கிற அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ் கடைப்பிடி தனு இருக்காங்கல்ல, அதாவது துப்பாக்கி 1 அவங்க தான் எடுத்தாங்க, அவங்களுக்கு தான் அந்த சொந்தம். இப்போ வந்து சன் பிக்சர் போய் அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன இருக்குன்னா, அவங்க வந்து ஜெமினி ப்ரொடக்ஷனில் வந்து வித்துட்டாங்களாம். அப்போ வந்து ஜெமினி ப்ரொடக்ஷனில் போய் கேட்பது என்ன சொன்னால், தொகை வந்து பெருந்தொகையை சொல்லியிருக்கனால வந்து வேணான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து இப்போ தளபதிக்கு வந்து ஏஆர் முருகதாஸ் எடுக்க போகிற அந்த படம் வந்து ஜெகதீஷ் அப்படிச்சா எடுக்கலான்னு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி 2 என்கிற அந்த டைட்டில் தான் வந்து பெரிய ஹைப்பில் இருக்குது. அப்போ வந்து அந்த டைட்டில் இருந்தால் தான் வேறு லெவலில் வந்து மாசாக இருக்கும் படம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து நாங்கள் வந்து வாங்கிற போகிறோம், எவ்வளோ தொகையானாலும் சன் பிக்சர் வந்து வாங்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. செம்மையாக இருக்குது கேட்குறதுக்கே. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கிங், பாக்ஸ் ஆஃபீஸ் அடு பிளாக் போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹிட்டான படமே துப்பாக்கி தான். பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் உருவாக்குறதே ஒரு துப்பாக்கி படம் தான். அந்த படம் திரும்பி வந்தால் கிட்டத்தட்ட வந்து 500 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ண ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணனோட ஆக்டிங்லாம் அதில் வந்து வேறு லெவலில் இருக்கு. நம்ம ஏஆர் முருகதாஸுக்கு சரியாக வந்து 2 படம் போகலை, ஸ்பைட்டரு, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்பாரு. இந்த படம் வந்து செம்மையாக வந்து செய்ய போகிறாப்புல வேறு லெவலில் இருக்க போது தளபதி 65 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சன் பிக்சர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஏஆர் முருகதாஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ் வந்து அதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பற்றி என்ன நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி திரும்புங்க. எல்லோரும் வந்து வீட்டில் வந்து சேஃப்டியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் பண்ணாமல் சார் சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.